ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் போரில் இன்றைக்கி 10வது நாள் 3வது ப்ரமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக அனிதாவும் சுரேஷும் டான்ஸ் பண்ணுற மாதிரி முதல் ப்ரமோவையும், அடுத்து ரியோவும் சுரேஷும் குரூப்பிஸை பற்றி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி 2வது ப்ரமோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு சுரேஷ் மட்டும்தான் பிக் பாஸ்க்கு டிஆர்பி ஜெனரேட்டராக இருந்துகிட்ருக்காரு. மேக்ஸிமம் சுரேஷ் இல்லாமல் ப்ரமோ எதுவும் வரதில்லை. இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற 3வது ப்ரமோவில் பிக்பாஸ் புதுசாக ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த டாஸ்கில் ஜெயிக்கிறவங்களுக்கு அடுத்த வார நாமினேஷன்லேருந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்க்குக்காக 2 பேராக பிரிஞ்சிருக்காங்க. சுரேஷ், பாலாஜி, அனிதா, கேப்ரில்லா, நிசா, ரியோராஜ், ஆரி, சிவானி, ஆஜித், ரம்யா அப்படின்னு குரூப் குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே கார்டன் ஏரியாவில் ரவுண்டாக நின்றுட்டு நடுவில் இருக்கிற ஒரு பவுலில் பாலை போடணுமாமா. யார் ஒருத்தர் அந்த பவுலில் பாலை போடுறாங்களோ அவங்க இன்னொருத்தரை சரியான காரணம் சொல்லி ஆட்டத்தை விட்டு வெளியேற்றணும். கடைசியாக நிற்கிற நபரும் அவரோட கூட்டு வச்சுக்கிட்ட நபரும் அடுத்த வார எவிக்ஷனுக்கு நாமினேட் செய்யப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்க் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிசா, வேல்முருகன், சிவானி, ரேகா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க.